ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, சந்தோஷமாய் திடனாய் பயமின்றி வாழ்வீர்களாக. கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஸோ அவர் கூட இருக்கும்போது நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்று காலை பிலிப்பியர்களின் நிருபம் 3 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவர் வரும்போது அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இது தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரை இரட்சகராய் கை கொண்ட மக்களுக்கு மட்டுமே இந்த ஆசீர்வாதம் உரித்தாகிறது. என்னென்று கேட்டால், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அதாவது, வி ஆர் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நமக்கு உலக பிரகாரமான குடியிருப்பு இந்தியாவில், நம் இந்திய குடிமக்கள். அது குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று கேட்டால், நம்முடைய தேசத்தை குறித்து வேதாகம புஸ்தகத்தில் பல 1000 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்டதான் தேசத்தில் குடியிருப்பது எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு பெருமை. ஆனால் இதை காட்டிலும் எனக்கு பெருமகிழ்ச்சி என்னவென்று கேட்டால், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. வேதத்தில் சொல்லியிருக்கிறது, பிசாசுகள் உங்களுக்காக கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அப்போ நம்ம பேர் அங்கே எழுதியிருந்தால் நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறது. என்றைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அவரை பின்பற்ற நாம் இறங்குகிறோமோ, அப்பொழுது நாம் பரலோகத்தின் குடிமக்களாக மாறிவிடுகிறோம். அப்போ அந்த குடியிருப்பில் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன? அங்கே இருந்து பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், காத்துட்ருக்குறோம். எப்படா வருவார் இயேசு? எப்போ வருவார் ஏன்னு கேட்டால், அவர் வரும்போது அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதாவது, நம்முடைய சரீரம் ரொம்ப அற்பமான சரீரம். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், நம்முடைய சரீரத்திற்கு எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரித்தால் 4 ஆணிகள் செய்யத்தக்கதான இரும்பு நம்முடைய சரீரத்தில் இருக்கு. 10x10 சுவருக்கு வெள்ளை அடிக்கத்தக்கதான சுண்ணாம்பு நம்ம சரீரத்தில் இருக்கு. ஒரு சின்ன சோப்பு கட்டி செய்யறதுக்கு உள்ள கொழுப்பு நம்ம உடம்புல இருக்கு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தண்ணி தான். இந்த சரீரத்தினுடைய மொத்த விலை இந்த காலத்தில் பணம் விக்கத்தெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னா 200 ரூபாய்க்கு இருக்கலாம். இவ்வளவுதான் நம்முடைய சரீரத்தினுடைய விலை. ஆனால் இந்த அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துவோம். அதற்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுதே தகுதிப்படுத்திக் கொள்ள நம்மை ஒப்பு கொடுத்துருக்க வேண்டும். அவருக்காய் வாழ, அவர் சத்தம் கேட்க, அவர் பேச்சை பேச, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. பரலோகத்தின் குடிமக்களாய் இந்த உலகத்தில் வாழ எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே பரலோகத்தை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். பரலோகத்துக்கு சென்று மறுபு படைய எங்களுக்கு ஒத்தாசை. அப்படிப்பட்ட வாழ்க்கை செய்ய எங்களுக்கு என்னவெல்லாம் நிற்கத்தாவே கண்டிஷன் வைத்திருக்கிறோம், அதை எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மே காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி ஆஸ் யூ வெயிட் ஃபார் இஸ் சூன் ரிட்டர்ன். யூ வில் சேஞ்ச் அவர் வைல்ட் பாடி இன்டு இஸ் க்ளோரியஸ் பாடி. காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன். ஆமென்.